வணக்கம் நண்பர்களே நான் ரசித்த புறநானூற்று பாடல் என்ற பகுதியில் புறநானூற்றில் நூற்றி பனிரெண்டாவதாக இடம்பெற்ற ஒரு பாடல் என்று பார்க்கலாம் இதை பாடியவர்கள் பாரி மகளிர் திணை பொதுவியல் திணை துறை கையறு நிலை நாட்டையையும் தந்தையையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடியது பாரி மகளிர் யாருன்னு நமக்கு தெரியும் வரலாற்றில் படிச்சிருப்போம் அங்கவை சங்கவை அப்படிங்கிற இரண்டு பேர் வள்ளல் பாரி அவர்களுடைய மகள்கள் அவங்க அவங்க நாட்டையும் அவங்க தந்தையும் இழந்துவிட்ட ஒரு நிலையில் ஒரு பாடல் பாடியிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர் கொளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்றியேறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே பொருள் அந்த மாசத்துல இதே வெண்ணிலவின் இரவில் எங்கள் தந்தை என்னுடன் இருந்தார் எங்களுடன் இருந்தார் இந்த நாடும் இந்த மலையும் இந்த வளமும் எங்களுடன் இருந்தது ஆனால் இந்த மாதம் இந்த வெண்ணிலவிரவில் எதிரி நாட்டு வேந்தர்கள் வெற்றி முரசு கொட்டி எங்கள் நாட்டையும் கொண்டு விட்டனர் எங்கள் தந்தையும் எங்களுடன் இல்லை நாட்டையும் தந்தையும் இழந்து கையறு நிலையில் பெரிதும் கலங்கி பாடிய பாடல் இது அந்த மாதம் அன்னைக்கு நைட்டு பௌர்ணமி இரவுல எங்க அப்பா எங்களோட இருந்தார் எங்கள் நாடு எங்ககிட்ட இருந்தது நாங்கள் சந்தோஷமா இருந்தோம் ஆனா இந்த மாதம் இந்த பௌர்ணமி இரவுல எதிரி நாட்டு வீரர்கள் எதிரி நாட்டு வேந்தர்கள் வந்து எங்கள் நாட்டை கை கொண்டு விட்டார்கள் எங்கள் தந்தையும் எங்களுடன் இல்லை என்று இரண்டு மகள்கள் அவ்வ அங்கவை சங்கவை இருவரும் கலங்கி பாடிய பாடல் புறநானூற்றில் நூத்தி பன்னிரெண்டாவது பாடல் நன்றி நண்பர்களே